பனித்துளிகள் ஜூலை 2. இன்றைக்குரிய தலைப்பு காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள். இன்றைக்குரிய வசனம், அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். யோவான் 20:29. December 19, 1923 இச்சம்பவம் நடந்தது. பேடல் கிரீக்கின் வாஷிங்டன் தெருவில் இருந்த தன் வீட்டிலிருந்து ஒரு வீட்டிற்கு அடுத்து இருந்த 7-ஆம் நாள் திருச்சபை தீப்பிடித்து எரிந்ததை மெரில் பெரி என்னும் 12 வயது சிறுமி பார்த்து கொண்டிருந்தாள். அதே தெருவின் அடுத்த முனையிலிருந்த அதே வயதுடைய சிறுவன் ஒருவன் இதை பார்த்து கொண்டிருந்தான். அவன் பெயர் ரொனால்ட் சிம்சன். தீ அணைந்து தணிந்த பிறகு சாம்பலை துளாவிக் கொண்டிருந்தான் ரெனால்டு. அப்பொழுது ஒரு மணியை கண்டெடுத்தான். அதனுடைய மர கைப்பிடி எரிந்து போயிருந்தது. எல்லோரையும் ஓய்வு நாள் பள்ளிக்கு அழைப்பதற்காக அடிக்கும் மணி அது. அதை தன் வீட்டிற்கு எடுத்து சென்று புது கைப்பிடி போட்டு பத்திரமாக வைத்திருந்தான். ஆண்டுகள் பல கழிந்தன. ரொனால்டும் மெடில்பெரியும் திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த தீ விபத்தை குறித்து பேசிக்கொள்வார்கள். அந்த மணியை பேட்டில் கிரீக்கில் ஏற்படுத்தப்பட்ட அருங்காட்சியகத்திற்கு கொடுத்து விட்டார்கள். இப்போது ரொனால்டு இல்லை. அவரது மனைவிக்கு 92 வயது ஆகிறது. தீ விபத்தை பற்றி மெடில்பெரி இன்று பேசினாலும் கேட்பவர்கள் ஆர்வத்தோடு கேட்பார்கள். இயேசுவின் சீஷர்கள் இயேசுவை மாம்ச பிரகாரமாக அறிந்திருந்தது போல நாமும் அறிந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இயேசு உங்கள் வீட்டில் குடியிருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? முகமுகமாக அவரிடம் நம் பிரச்சனைகளை பேசும் வாய்ப்பு இருந்தால் எப்படி இருக்கும்? உங்கள் பிரச்சனைகளை அவரிடம் சொன்ன பிறகு அவர் முழங்காலிட்டு உங்களுக்காக ஜெபிப்பதை கேட்டால் எப்படி இருக்கும்? இயேசு உங்கள் வீட்டில் குடியிருந்து உங்களோடு பேசி நடந்து தெரிந்தால் அவரோடு உறவு வைத்துக் கொள்வது எளிதாக இருக்குமல்லவா? ஆனால் நமக்கு அந்த சிலாக்கியம் தற்பொழுது இல்லை. அப்படிப்பட்ட உறவை நாம் இயேசுவோடு வைத்துக் கொள்வதற்காக அவரை தொட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் விசுவாசத்தால் இது உண்மை என்று நம்புகிறோம். யோவான் சுவிசேஷகனும் ஆர்வமூட்டும் வகையில் இயேசுவின் வரலாற்றை எழுதியிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு சிறப்பான ஆசீர்வாதம் உண்டு. காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொன்னார். ஜெபம் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் எனப்படும் கூட்டத்தில் நாங்கள் இருக்க உதவி செய்தருளும். ஆமென்.